444 போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. அண்ட் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான காளிமா மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம். தயாராக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ்த்சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். முதல்ல இந்த 444 இந்த ஏஞ்சல் நம்பரை பற்றின ஒரு சின்ன மெசேஜ், அதுக்கப்புறம் காளிமாவோட மெசேஜஸ்க்கு நம்ம போயிடலாம். 444 எவ்வளோ பியூட்டிஃபுல்லான போர்ட்டல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 4 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக, அதுவும் ஒரே நம்பரை 3 தடவை 4 தடவை பார்க்கும்போது அது எவ்வளோ எஃபெக்டிவ் தெரியுமா? ஏன்னா சிங்கிள் நம்பர்ஸ் அதுவும் ரெப்படிட்டிவாக சிங்க்ரனைஸ் ஆகி நமக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா இட் இஸ் மோர் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மீனிங். ஏன் இந்த நம்பரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்? 4 அப்படின்ற நம்பரே செல்ஃப் லவ், பர்ஃபெக்ஷன், ஹார்ட் ஒர்க், நிதானம், பொறுமை. நீ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் இரு, ஆனால் உனக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸையும் மரியாதையையும் நீ தான் கமாண்ட் பண்ணி ஆகணும், நீ தான் கமாண்ட் பண்ணி வாங்கணும், இல்லை நீயே எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான அர்த்தம் தான் 444. இந்த 4 அப்படின்றதே ஒரு ஃபயர் எனர்ஜிங்க. ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். இந்த மாதமே பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் 1ஆம் தேதி வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நம்ம 444 போர்ட்டல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பிரபஞ்சத்துடைய எனர்ஜி, பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறத விட பூமியோடைய எனர்ஜி, ஒரு எர்த் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இந்த 4. இல்லை இந்த நம்பரே அப்படி தான், 4ன்ற நம்பரே ரொம்ப ஒரு எர்த்தியான எனர்ஜி. ஸோ நாளைக்கு ரொம்ப ப்ரிஃபரபிளாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய ரூட் சக்ராவை கிளென்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ரூட் சக்ரா பற்றி நிறையா படிங்க. ரூட் சக்ரா வந்து ஒரு சேஃப்டி, நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயங்களை நம்ம மனதிலிருந்து அகற்றிட்டு நமக்கு ஒரு நீ சேஃபாக இருக்க, நீ ரொம்ப பாதுகாப்பாக இருக்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சக்ரா தான் ரூட் சக்ரா. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க ஒரு இடம், இந்த 3 இருந்தாலே இந்த ரூட் சக்ரா பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டு வரோம். பட் அதையும் தாண்டி பயம், எப்போ ஒரு இடத்துல பயம், ஃபியர் இருக்கோ, எங்கே இந்த 3 நடக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமாக கூட இருக்கலாம். இதை தாண்டி யாராவது என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா, என்னை எதிர்பார்க்காம போயிடுவாங்களா, என்னை திருப்பி யாராவது ஏமாத்திடுவாங்களா, இதுவுமே ஒரு பயம்தான். அடுத்த வேளை நமக்கு வந்து உணவு கிடைக்குமா அப்படின்றது ஒரு பயமாக இருக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குமா, நான் இவ்வளோ வேலை செய்கிறேனே எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குமா, அதுவுமே ஒரு பயமாக இருக்கலாம். மோஸ்ட்டாக இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல முடியாது, வேலைக்கு போகிறவங்களும் இருக்கலாம், ஆண்கள் கூட இது இருக்கலாம். என்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா, நான் இவ்வளோ செய்கிறேன் எனக்கு யாரும் உதவிக்கு வர மாட்டேங்கிறாங்களே, நான் இவ்வளோ செஞ்சும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேறாங்களே, என்னை நம்ப மாட்டேங்கிறாங்களே, இல்லை எனக்கு வேணுங்கிறப்போ இவங்கெல்லாம் இல்லையே, இந்த இல்லை, ஏக்கம், பயம், இது எல்லாமே ரூட் சக்ராவை பிளாக் பண்ணும். ஸோ ரூட் சக்ராவை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கிளென்ஸ் பண்ண வேண்டிய நாள் நாளைக்கு தான். இது முதல் முக்கியமான விஷயம். ஆல்சோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த சேஃப்டி அப்படின்றது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சொல்கிறோம். உண்ண உணவு யாராவது நமக்கு கொடுக்கணும், இல்லை நம்மளே சமைக்கணும். இருக்க ஒரு வீடு, யாராவது வீடு நம்ம கொடுத்துருக்கணும், இல்லை யார் வீட்லையாவது நம்ம இருக்கணும், இல்லை அது நம்ம சொந்த வீடாக இருக்கணும். உடுத்த உடை, அது நம்மளோட உடையாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃபன், அன்ட்லாண்டில் நம்ம யார்கிட்ட இருந்தோ பாரோ பண்ணாத வரைக்கும். பட் அந்த சேஃப்டின்றது, பாதுகாப்பு அப்படின்றது நமக்குள்ளே இருந்து வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், எல்லாரையும் என்னால் ஈஸியாக நம்ப முடியுது, ஏன்னா என் வாழ்க்கையில் நம்பிக்கையான மனிதர்கள் தான் உள்ளே வராங்க. எஸ், இந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதுக்கான பெஸ்ட் நாள் இந்த ஒரு நாள் தான். சரி, 444 பற்றி பேச ஆரம்பித்தா கண்ணா பின்னான்னு எவ்வளோ வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி நாளைக்கும் உங்களுக்கு சாய்பாபா ரீடிங்ஸில் நிறையா இதை பற்றி நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காளி மெசேஜஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் யூ. பார்க்கவே ரொம்ப குஷியாக இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிக விரைவில் கிடைக்க போகுது. அண்ட் இந்த வாய்ப்பை நீ தவற விடக்கூடாது, இதை எப்படியாவது நீ ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தவர் யாரோ, உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற வாழ்க்கையை தாண்டி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாவ், ரொம்ப 4 அப்படின்ற நம்பரே பர்சனல் க்ரோத், செல்ஃப் க்ரோத், நான் அப்படின்றதுக்கான நம்பர். அந்த நம்பரை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு காளி கார்டு வரும்போது பியூட்டிஃபுல். மோக்ஷா அந்த கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வாய்ப்பு ஒன்று தேடி வரும். ஸோ இந்த வாய்ப்பை நீ ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்திக்கணும். ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, இதை நான் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த நேரத்தில் உனக்கு வரக்கூடாது. இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டேன்னா, நல்லா கவனிங்க, இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டேன்னா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் அ வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை இது கொண்டு வரும்ன்றதுல சந்தேகமே கிடையாதான். ஒரு இன்க்ரெடிபிள் ஜேர்னிக்கு நீங்கள் தயாராகிட்ருக்கீங்க. இட் இஸ் பாஸ்ட் ஆன் டு யூ. இது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வரல போல இருக்குது. உங்கள் முன்னோர்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிந்தவர்கள் யாரோ உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள், நிறைய குட்வில்லை உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பட் இந்த வாய்ப்பு வரும்போது நீங்கள் இனிஷியலாக ரொம்ப பயப்படுவீங்களாம். ஐயோ, இதை நான் என்ன பண்ணுவேன், இதை எப்படி பண்ண போகிறேன், முதல்ல நான் இதை பயன்படுத்தணுமா, பயன்படுத்தக்கூடாதா, இந்த மாற்றத்துக்கு நான் தயாராக இருக்கேன்னா, இல்லை இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போதா, உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய கேப்பபிலிட்டியை பார்த்து நீங்களே சந்தேகப்படுவீங்களாம். பட் ஒன்ஸ் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த முதல் அடியை, அந்த பாதைக்குள்ளே உங்களுக்கு தேவையான முதல் படியை நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ஞானமே ஐயோ அடுத்தன்னு உங்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகுமா. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தான் ரொம்ப தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் வேறு பண்ண போகிறாங்களே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பர்சனல் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு படப்படப்படப்படன்னு வெளியில் போய் எல்லாருக்கும் சொல்லாமல், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, யாருக்குமே சொல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். பட் எல்லா நேரமும் இது சாத்தியமானு எனக்கு தெரியல, எனக்கே டவுட் வருது. இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து உதவி செய்வாங்க, இதெல்லாம் என் மைண்டில் ஓடினப்போ நான் அடுத்த செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுக்கிறேன். அப்போ எனக்கு வந்த மெசேஜ் வந்து, உன்னோட புது வாழ்க்கைக்கான சாப்டரை உனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்க தான் துவங்கி வைக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்குறவங்களே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் உனக்கு மெசேஜ் கொடுப்பாங்களே ஒழிய நீ அவங்க போயிட்டு இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை இருக்காது. இந்த ஒரு பர்சன், இந்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுமா, ரொம்ப நல்லா தெரிஞ்சு உன்னால் இது முடியும் அப்படின்னு, யூ ஆர் டெஸ்டின் ஃபார் கிரேட் திங்ஸ், நீ ஏதோ வாழ்க்கையை பற்றி ரொம்ப மக்கா யோசிச்சுட்ருக்க, இதுக்கு மேலே நீ வெயிட் பண்ணவே கூடாது, எல்லாமே இப்போது உன் சைடில் இருக்குது, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே உன் சைடில் இருக்குது அப்படின்னு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்களாம். இதை நீங்கள் சரிவர பயன்படுத்தணும். இதை சரிவர பயன்படுத்தும் போது ரொம்ப முக்கியமாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றை சந்தேகப்படக்கூடாது, செல்ஃப் டவுட்டுக்கு இடம் கொடுக்காத, யூ ஹாவ் டு பிக் அப் யுவர் செல்ஃப். நீ எங்கே விழுந்திருந்தியோ அந்த இடத்துலேருந்து நீயே உன்னை தூக்கி பிடிச்சு நிறுத்தி உன்னுடைய கேப்பபிலிட்டிஸ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, ஏன்னா அவங்க உன்னை நம்பி தான் உன்னை இதுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் தே கான்ட் வெயிட் டு வாட்ச் யூ க்ரோ, நீ வளரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு பர்சன் யார் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கும் இப்போ ரொம்ப ஆவலாக இருக்குது, இது எனக்கான மெசேஜ் தானே. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுனாலே நம்ம வந்து ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அதுவும் இந்த வாய்ப்பை வந்து நீ தவற விடக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்புன்ற போது ஐயோ அதை நம்ம பண்ணணுமா வேணாமான்னு உடனே ஒரு சந்தேகம் வருது. பட் நம்ம சந்தேகப்படக்கூடாதான், அதுதான் இந்த கார்ட்ஸில் வருது. ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். அண்ட் இந்த ஜேர்னி வந்து கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்குமா, பட் அதை முடிக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எவ்வளோ நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கு, மென்டலி, ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, உணர்வு ரீதியாக, உடல் ரீதியாக அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமா. நடுவில் நிறைய இடங்களில் நமக்கு பயமாக இருக்குமா, பிளாக்ஸ் க்ரியேட் ஆகுமா, ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்போமா, இது நடக்குமா நடக்காதா நிறைய இடத்துல நம்ம சந்தேகப்படுவோமா. பட் ஒரு அன்னோன் எனர்ஜி, ஒரு அன்னோன் பவர் நமக்கு இந்த வாழ்க்கையை இன்னும் போ 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 அப்படின்னு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஒரு கனவு மாதிரி இந்த ஜேர்னி இருக்க போது நமக்கே நிறைய நேரத்தில் வி மைட் நாட் ஃபீல் ஷுவர், ஒரு அன்ஷுவர் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஐம் நாட் ஷுவர் இஃப் ஐ ஷுட் டூ திஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதை நான் செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கும்போது, நிறுத்து, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நான் தான் உன்னுடைய உள்ளுணர்வு, உன்னை நோக்கி ஏதோ பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு, நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனசையும் உன் எண்ணங்களையும் திறந்துட்டு உன்னோட பயத்தை தாண்டி காலடி எடுத்து வச்சு இதை எப்படியும் நான் பண்ணி தீரணும் அப்படின்னு நீ வெளியில் வரும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் த அன்னோன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பட் அந்த செல்ஃப் டவுட்டை தள்ளி வச்சுட்டு தன்னம்பிக்கையோடு நீ வெளியில் வா. ஓகே, உனக்கு அந்த பக்குவம் இருக்குது, தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு பக்குவம் இருக்குது, உன் மனசு தான் உன்னோட பொக்கிஷம், உன் மனசு தான் அந்த பொக்கிஷம். நீ யாருக்காகவும் இதை செய்ய போகிறது இல்லையா, நானே கேட்டுட்டு இருந்தேன், இதை யாருக்காக நான் செய்யணும், இவ்வளோ அன்ஷுவரான ஒரு விஷயத்த நான் செய்வேனா, யாருக்காக நான் அதை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது உனக்காக நீ செய்யணும். நம்ம எல்லாருக்கும் தான் இந்த மெசேஜ், எல்லாருக்குமே போகிறதில்ல, இன்றைக்கி இந்த மெசேஜை கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதுவும் இந்த மாதிரி 444 போர்ட்டல் அன்னைக்கு இப்படி ஒரு மெசேஜ் நமக்கு கிடச்சிருக்குன்னா இந்த வாய்ப்பை நம்ம தவற விடலாமா? வாங்க நம்ம எல்லோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் இன் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.